ஹலோ, மது பாஸ்கரன். புது ஆளுகளை பார்க்குறப்போ, புது இடங்களுக்கு போகிறப்போ பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சோஷியல் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஒரு நியூ அட்மாஸ்பியரில் ஸ்ட்ரெய்ஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும், பேசுறதுக்கு பயமாக இருக்கும். வீட்டில் யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே ஐயோ அப்படின்னு தோணும். புது இடத்துக்கு போனோம், ஒரு புது வீட்டுக்கு போனோன்னு ஆறு கூட பேச மாட்டோம். அந்த மாதிரிலாம் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கிறதே எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேச போகிறோம். கேட்டோம், நம்ம சைல்டுஹுட்டில் இல்லைன்னா நம்ம பாஸ்ட்டில் இறந்த காலத்தில் நமக்கு இந்த மாதிரி ஏதாவது யார்ட்டையாவது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும், இல்லைன்னா ஒரு புது இடத்துக்கு போனப்போ ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நீ எல்லாம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பயத்துக்கு காரணம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த பயம் இருக்கவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், இது எல்லாருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வித்தியாசம் இருக்கும், சிலருக்கு கொஞ்சமாக இருக்கும், சிலருக்கு எக்கச்சக்கமாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். புது இடத்துக்கு போகிறப்போ, நம்ம போகாத இடத்துக்கு போகிறப்போ, புது ரொம்ப பெரிய ஆளுகளைக்க பார்க்குறப்போ நமக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் இது இருக்கும் என்பதை முதல்ல ஒத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இது ரொம்ப கூட இருந்தால் நம்ம அதை கவனிச்சுக்கணும், அவ்வளோதான். அதை பற்றி அதே மாதிரி ரொம்ப ஏதாவது ஒரு புதிய ஆளுகளை பார்க்குறப்போ அவங்க நம்மளை கவனிக்கிறாங்களா அப்படின்லாம், ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு உள்ளே போனோம்னா ஐயோ எல்லோரும் என்னை பார்ப்பாங்களே அப்படின்னு நம்ம நினப்போம். சத்தியமாக எல்லாருக்கும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நம்ம எல்லோரும் நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், நீங்கள் இருக்கிற ஒரு குரூப் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோட்டோவில் நீங்கள் உங்களை தான் முதல் கவனிப்பீங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களை நீங்கள் தான் கூடுதல் கவனித்துக் கொள்கிறீர்கள். உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காருன்னு நீங்கள் அதுக்கப்புறம் தான் தேடுவீங்க. அப்போ மற்றவர்களை பார்க்குறக்கு ஆளுகளுக்கு டைமெல்லாம் இல்லை சார், நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளை தான் எல்லோரும் குடிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது. அதனால தான் அந்த பயம் வருது. அந்த சோஷியல் ஃபோபியை எப்படி நாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மூணு வழிகளை பார்ப்போம். ஒன்று, இது எப்போ ஒரு புது இடத்துக்கு போகிறப்போ புது வேலை பார்க்குறப்போ பயம் வருதுன்னா அந்த டைமில் உங்கள் தாட், உங்கள் சிந்தனைகளை கவனித்து பாருங்கள். அந்த சிந்தனைகள் நெகட்டிவாக இருக்கும். ஐயோ இந்த ஆள் என்ன செய்ய போகிறானோ, இந்த இடத்துக்கு போனால் என்ன பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சிந்தனைகளை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். இந்த சிந்தனை சரியா, இது ஏன் இப்படி வருது, புது இடத்துக்கு போனால் என்ன நடக்க போகுது, ஒன்றும் செய்யாதில், ஒரு புது ஆளாக பழக்கப்பட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த சிந்தனைகளை சுயம் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், அதை கரெக்ட் பண்ணிடுங்க. அதான் ஒன்றாவது வழி. ரெண்டாவது வழி என்ன, டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள், சுவாசத்தை எடுத்து விழுங்கள். ஏன்னா ப்ரீத் பண்ணுறப்ப நம்ம காம் ஆயிடுவோம், அது நம்முடைய அந்த பயத்தை மாற்றுவதற்குனால. இப்போ புது இடத்துக்கு, புது நாட்டிலெல்லாம், புது கண்ட்ரிலாம் ட்ரைனிங் போகிறப்போ எனக்கும் சின்ன ஒரு டென்ஷன் வரும். அந்த டைமில் என்ன பண்ணுறேன்னு, நான் டீப்பாக ப்ரீத் பண்ணிட்டு தான் மேலே ஏறுவேன். அது எனக்கு ரொம்ப காம்னஸ் தரும். அதனால் டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள். மூணு, ப்ரோக்ரெசிவ் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. எது உங்களுக்கு பயமாக தோன்றுகிறதோ அதில் மெல்ல 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 அது அதை அது கூட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போக பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு மூணு வழி சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ புது ஆளுகள்கிட்ட பேச மாட்டீங்க, பயமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, நீமே ஒவ்வொரு ட்ராவலையும் ஒரு ஆளையாவது, ஒரு புது மனிதனையாவது பழக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ட்ராவல் போகிறீங்க, ஒரு இன்றைக்கி இங்கே திருச்சியிலேருந்து சென்னை போகிறீங்கன்னு வச்சுங்க, அதில் ஒரு நம்ம ஒரே ஆதை நான் பழக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். ஒரு ஆளை பழக்கப்படுங்க. முதல்ல ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ஆனால் அது பின்னீடு அப்படி செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டீங்கன்னா எல்லா ட்ராவல்லையும் நிறைய ஆளுகளை உங்களால் பழக்கப்பட முடியும். இரண்டு, ஒரு நாளைக்கு ஒரு ஆளையாவது நான் பாராட்டுவேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, அது ஜெனியூனாக கொடுங்க, சும்மா ஏமாத்துற மாதிரி செய்யக்கூடாது. ஜெனியூனாக நீங்கள் பார்த்த ஒன்றத்தை அவங்கள்ட்ட ஒரு பாராட்டு கொடுங்கள். மற்றவர்களுக்கு பாராட்டு, புதிய ஒரு ஆளுக்கு, ஒரு நம்ம ஒரு ஆள் ஒரு பார்த்தோம், ஒரு ஆள்கிட்ட பார்த்துட்டோம், அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மூணு, யார்கிட்ட பேசினாலும் அவங்க முகத்தை பார்த்தான் பேசுவேன். அவங்கள்ட்ட பேசுகிறப்போ முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு ஸ்மைலிங் இருக்கும், ஒரு புன்னகை இருக்கும் அப்படின்னு உறுதி செய்து கொள்ளுங்கள். இதை கண்ணாடி உண்மையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ட்ரெயினர் ஆனது. அப்போ யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் ஃபார் தட். ஐ காண்டக்ட் நிலைநிறுத்துங்க, ஸ்மைல் பண்ணுங்கள், இதை செய்வே நினச்சிங்க. மூணு காரியங்கள் செய்யுங்கள். இந்த மாதிரி புது இடத்துக்கு போகிற மாதிரி புது ஆளுகளை பார்க்குறப்ப உங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஒன்று, அப்போது வருகிற சிந்தனைகளை கரெக்ட் பண்ணுங்கள். ரெண்டு, டீப் ப்ரீத் பண்ணுங்கள். மூணு, புது மனிதர்களும் மெல்ல மெல்ல பழக்கப்பட்டுக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரே ஆளையாவது பழக்கப்படுங்க புது ஆளுகளை. ரெண்டு, யார்கிட்ட பேசுகிறப்போ சிரிச்சுட்டு பேசுங்க, அந்த கண்களை பார்த்து பேசுங்கள். மூன்று, யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு பாராட்டையாவது கொடுங்கள். அந்த மாதிரி புது மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாக்கி தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய வீடியோ மீண்டும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.